தமிழ் எழுத்து கூட்டி படித்தல் பயிற்சி பாடம் இரண்டு. ஓகே மேடம், லெசன் நம்பர் டூ படிக்கலாமா? தயாரா இருக்கீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆ இர் வா இம், ஆர்வம். ஓகேம்மா, ஆர்வம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இல்லைனா கியூரியாசிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா கியூரியாசிட்டி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஓகே, நம்பர் டூ பாருங்க. ஆ இம் ஆம். ஓகேம்மா, ஆம் அப்படின்னா எஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நம்பர் த்ரீ பாருங்க. ஆ இட் டாயிம், ஆட்டம். ஆமா, கரெக்ட். ரக்ஷன், கொஞ்ச நேரம் உங்களுக்கு மட்டும் மியூட்ல வைக்கிறேன். ரக்ஷன் ஏன்னா எக்கோ கேக்குது உங்களோடது மட்டும், அப்புறம் சரி பண்ணிக்கலாம் நாம, சரியா? ஓகே, ஆட்டம் அப்படின்னா கேம் அப்படின்னு சொல்லலாம், இல்ல மேட்ச்னு சொல்லலாம். ஓகேவா, கேம் ஆடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி மேட்ச் ஆடுறதுன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் தமிழ்ல ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ரக்ஷன், உங்களோட கேமரா மட்டும் ஆன் பண்ணிக்கங்க. ரக்ஷன், ஆடல். ஆடாயில், ஆடல். ஆடல் அப்படின்னா டான்ஸ், டான்ஸ் ஆடுவோம் இல்லையா, டான்ஸுக்கு தான் தமிழ்ல ஆடல் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீநீத், நீங்க டான்ஸ் ஆடுவீங்களா? ஆமான்றாங்க. நான் அடுத்த கிளாஸ்ல ஒரு சாங் பிளே பண்ணும், நீங்க டான்ஸ் ஆடி காமிக்கணும். ஓகே ஓகே, நம்பர் ஃபைவ் பாருங்க. ஆ ரா இம், ஆழம் படிங்க. ஆ ரா இம், ஆழம். ஆமா, ஆழம் அப்படின்னா டெப்த், கடல் எவ்வளவு ரொம்ப ஆழமா இருக்குல்ல கடல், அதே மாதிரி நீங்க, ஆமா, ரொம்ப டீப்பா இருக்கிறதுக்கு தான் தமிழ்ல ஆழம் அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, பூமிக்கு கீழே வரைக்கும் ரொம்ப ஆழமா போகும். ஓகே, நம்பர் சிக்ஸ். ஆ இல் ஆல். ஆ இல் ஆல். ஆ இல் ஆல். ஆ இல் ஆல். ஆல் அப்படின்னா பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப வீட்டு கூட வெளியே யாராச்சும் இருந்தாலும் யாரோ ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லுவோம் நாம. ஆமா, பர்சனுக்கு தான் தமிழ்ல ஆள் அப்படின்னு சொல்லுவோம், யாரோ ஒருத்தர் அப்படின்னு அர்த்தம். போஸ்ட்மேன், ஆமா, போஸ்ட்மேன் யாரோ ஒருத்தர் நம்ம பர்சன் சொல்லுவோம் இல்லையா. ஹியூமன் பீயிங் யாராச்சும் வெளியே இருக்காங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், யாரோ பர்சன் வெளியே இருக்காங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தமிழ்ல சொல்லும் போது யாரோ ஒரு ஆள் வெளியே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகேம்மா, நம்பர் செவன் பாருங்க. ஆ லா யா இம், ஆலயம். ஆலயம் ஆலயம் ஆலயம்
ஆலயம் அப்படினா கோவில்னு சொல்ல உள்ள டெம்பிள் ஆமா டெம்பிளுக்கு தான் கோவில்னு சொல்லலாம் ஆலயம் அப்படினு சொல்லலாம் ஆமா ஓகே நம்பர் 8 பாருங்க ஆ இன் ஆன் ஆ இன் ஆன் சொல்லுங்க दश्वंत आन कुड़ंदे कुमरेश्वरन आन कुड़ंदे श्रीनित्थ रूपेश रक्षन आन कुड़ंदे यार यारला पेन कुड़ंदे जीवना अप्र संगमित्रा युंगला पेन कुड़ंदे इन सोलो उल्ले आमा अंदर डिफरेंसेस आन अबड़ीना मेल नु सोलो पेन अबड़ीना फीमेल नु सोलो ओके ஆமா ஆன் அப்படினா பையன்னு சொல்லுவோம் கேர்ள் அப்படினா பொண்ணுன்னு சொல்லுவோம்ல நாம அவ்ளோதான் எல்லாமே காமன் தான் ஓகே மா டெஸ்ட் வச்சிரலாமா முதல்ல குமரேஸ்வரன் சொல்லுவாங்க ஓகேவா குமரேஸ்வரன் சொல்லுங்க குமரேஷ் ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன ஆ இன் ஆரம் ஆ இன் அம் ஆம் ஆ இத்தா இம் அட்டம் ஓகே ஆ ஆட்டாயில் ஆடல் 5 ஆ ராயிம் அறம் ஆழம் ஆழம் ஓகே குமரே சூப்பரா சொல்லிட்டீங்க ரக்ஷன் நீங்க அன்மியூட் பண்ணுங்க ரக்ஷன் படிங்க ரக்ஷன் ஆல் 7 ஆலா ஆலா ராயம் ஆலயம் ஆலயம் 8 ஆன் ஓகே மார்க்ஷன் அருமையா சொல்லிட்டீங்க ஓகே தஷ்வந்த் நீங்க அன்மியூட் பண்ணுங்க சொல்லுங்க தஷ்வந்த் இது என்ன வேர்ட் ஓகே ஆர்வம் நம்பர் 2 ஆம் 3 ஆடாயம் ஆட்டம் 4 ஆடல் 5 ஆரம் ஓகே மா நீங்க அழகா சொல்லிட்டீங்க ஸ்ரீநித் நீங்க அன்மியூட் பண்ணுங்க ஸ்ரீநித் ஸ்ரீநித் நீங்க சொல்லுங்க ஆ 7 மலாம் ஆலயம் ஆலயம் ஓகே 8 ஓகே மா சூப்பர் எல்லாரும் அழகா சொல்லிட்டீங்க